ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேட்டிங் நிச்சயம் இன்னைக்கு நம்ம டென்த்து சயின்ஸில் பதினாலாவது லெசன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் காற்றோட்டம் விலங்குகளின் சுற்றோட்டத்தில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் முதல் பதிமூணு லெசன் ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறுக காப்பு செல்களுக்குள் அருகிலுள்ள செல்களிலிருந்து நீர் புகுவதால் தன்மை அடைகிறது அதனால் இலை திறந்து கொள்கின்றன இரவில் காப்பு செல்களை விட்டு நீர் வெளியேறுவதால் விரைப்பழுத்தம் குறைந்து காப்பு செல்கள் சுருங்கி விடுகின்றன இதனால் இலைத்துளை மூடிக்கொள்கின்றது அடுத்த கொஸ்டின் கூட்டிணைவு என்றால் என்ன நீர் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை கூட்டிணைவு எனப்படும் அடுத்த கொஸ்டின் வேரினுள் நீர் நுழைந்து இலையின் மூலம் நீராவியாக வளிமண்டலத்தில் இழக்கப்படும் பாதையை காட்டுக வேர்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் மேல்நோக்கி கடத்துதல் மூலம் தாவரங்களின் பிற்பகுதிகளுக்கு பிற பகுதிகளுக்கு செல்வது சாரோட்டம் என சாரேற்றம் எனப்படும் சாரேற்றத்தில் பல காரணிகள் ஈடுபடுகின்றன சாரேற்றம் பின்வரும் படிநிலைகள் நடைபெறுகிறது வேரழுத்தம் நுண்துளை ஈர்ப்பு விசை நீர் மூலக்கூறுகளின் கூட்டிணைவு மற்றும் ஒட்டிணைவு போக்கின் இழுவிசை அடுத்த கொஸ்டின் ஒரு தாவரத்தின் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் நீராவி போக்கின் நீராவிப்போக்கின் காரணமாக வெளியேறும் நீரண நீரின் அளவு அதிகமான அதிகமானால் என்ன நிகழும் ஒரு தாவரத்தின் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரின் அளவை விட இலையின் மூலம் போக்கின் காரணமாக வெளியேறும் நீரின் அளவு அதிகமானால் தாவரங்கள் உலர்ந்து போகும் மேலும் வளர்ச்சி தடைபடும் அடுத்த கொஸ்டின் மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரி அமைப்பு இதயம் இரண்டு அடுக்கினாலான பெரிகார்டியல் உரையினால் சூழப்பட்டுள்ளது மனித இதயம் நான்கு அறைகளை கொண்டது மெல்லிய தசைகளால் ஆன மேல் அறைகள் இரண்டும் ஆரிக்கீல்கள் அல்லது ஏற்றியங்கள் என்றும் தடித்த தசையாலான கீழறைகள் இரண்டும் வென்றிக் என்றும் அழைக்கப்படும் இவ்வறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவர் செப்டம் எனப்படும் இதயத்தின் கீழறைகள் வென்றிக்கிள்கள் எனப்படும் வலது மற்றும் இடது வென்றிகுளர் தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன வலது வென்றிக்கிழிலிருந்து உருவான நுரையீரல் பொது தமணி வலது மற்றும் இடது நுரையீரல் தமணிகளாக பிரிவடைகிறது இடது வென்றிக்கிழிலிருந்து பெருந்தமனி தோன்றுகிறது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை பெருந்தமணி அளிக்கின்றது கரோனரி தமணி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது இதயம் மூன்று விதமான வாழ்வுகளை கொண்டது வலது ஏற்றியோ வென்றிக்குலார் வாழ்வு இது வலது ஆரிக்கில் மற்றும் வலது இடையே அமைந்துள்ளது முக்கோண வடிவிலான மூன்று மெல்லிய இதழ் தசை மடிப்புகளால் ஆனதால் இது மூவிதல் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது இடது ஏற்றியோ வென்ட்ரிகுலார் வாழ்வு இது இடது ஆட்சிக்கில் மற்றும் இடது இடையே அமைந்துள்ளது இது இரண்டு கதுப்பு போல் அமைந்துள்ளதால் ஈறுதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு என்றும் அழைக்கப்படுகிறது அரைச்சந்திர வாழ்வுகள் இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமணிகளில் உள்ள அரைச்சந்திர வாழ்வுகள் வென்றிகிள்களுக்கு இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கின்றது செயல்படும் விதம் இதயம் உடலின் பல பகு பல பகுதிகளிலிருந்து சிறைகளின் மூலம் இரத்தத்தை பெறும் குறிப்பாக மேல் கீழ் பெருஞ்சிரைகள் மற்றும் நுரையீரல் சிறைகள் இதயத்தை நோக்கி இரத்தத்தை செலுத்துகின்றன இவ்விதம் இதயத்தின் வலது ஏற்றிய அறை ஆக்சிஜன் நீக்கப்பட்ட இரத்தத்தையும் இடது ஏற்றிய அறை நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் பெற்ற இரத்தத்தையும் பெறும் இரு ஏற்றிய அறைகளும் சுருங்கும் வேளையில் முறையே இரத்தம் வலது இடது வென்றிக்கிழ்களை அடையும் வலது வென்றிக்கலிலிருந்து நுரையீரல் முக்கிய தமணி இரத்தத்தை ஆக்சிஜன் பெறுவதற்கென நுரையீரல்களுக்கு எடுத்து செல்லும் இடது வென்றிகளிலிருந்து ஒரு பெருந்தமணி தோன்றியுள்ளது இத்தமணியிலிருந்து கொரோனாரி தமனிகளும் உடல் சுற்றுக்கான தமனிகளும் தோன்றுகின்றன அடுத்த கொஸ்டின் மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுவது ஏன் ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக ஒருமுறை சுற்றி வருவது இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும் அடுத்த கொஸ்டின் இதய ஒளிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன இதய ஒளியானது இதய வாழ்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது முதல் ஒளியான லப் நீண்ட நேரத்திற்கு ஒழிக்கும் வென்ட்ரிக்குலார்கள் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதல் மற்றும் ஈரிதல் வாழ்வுகள் மூடுவதால் இந்த ஒளி உண்டாகிறது இரண்டாவது ஒளியான டப் சற்று குறுகிய காலமே ஒலிக்கும் இவ் ஒலியானது வென்ட்ரிக்குலார் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் ஏற்படும் அடுத்த கொஸ்டின் இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன இதய வாழ்வுகள் தசையாலான சிறு மடிப்புகளாகும் இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகின்றன இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்கவும் உதவுகிறது ஆர்ஹெச் காரணிகளை கண்டறிந்தவர் யார் அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆர்ஹெச் காரணிகளை கண்டறிந்தவர் லேண்ட்ஸ்டீனர் மற்றும் வீனர் இது ரீசஸ் என குரங்கின் இரத்தத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன தமணி தமணியின் சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையவை சிறை சிறையின் சுவர்கள் வலிமையான வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மை அற்றவை அடுத்த கொஸ்டின் சைனோ ஆரிகுலார் கணு பேஸ்மேக்கர் என்று அழைக்கப்படுவது ஏன் அழைக்கப்படுகிறது எஸ்ஏ கணுவானது இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுகிறது ஏனெனில் இது இதய துடிப்புகளான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. சைனோ ஏற்றில் கனவிலிருந்து துண்டல்கள் அலைகளாக பரவி வலது மற்றும் இடது ஏற்றிய சுவர்களை சுருங்கி செய்வதன் சுருங்கச் செய்வதன் மூலம் இரத்தம் ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் திறப்பின் வழியாக வென்ட்ரிக்கில்களுக்கு உந்தி தள்ளப்படுகிறது அடுத்த கொஸ்டின் உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துகம் இதயத்தின் இடது வென்றிகளிலிருந்து துவங்கி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பல உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்து சென்று மீண்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும் சுற்றோட்டத்தினை சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம் என்கிறோம் நுரையீரல் இரத்த ஓட்டம் வலது வென்றிக்கிலிருந்து இரத்தம் நுரையீரல் தமனியின் மூலம் நுரையீரலை அடையும் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் பெற்ற இரத்தம் நுரையீரல் சிறைகளின் மூலம் மீண்டும் இதயத்தின் இடது ஏற்றத்தை வந்தடையும் இவ்விதம் வலது வென்றிக்கிளிலிருந்து நுரையீரல் வழியாக இரத்தம் மீண்டும் இடது வென்றிக்கிளை சென்றடைவதை நுரையீரல் இரத்த ஓட்டம் எனப்படுகிறது அடுத்த கொஸ்டின் இதய சுழற்சியின் நிகழ்வானது ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகளில் நிறைவடைகிறது எனில் ஒவ்வொரு நிகழ்வின் கால அளவையும் குறிப்பிடுக ஏற்றியல் சிஸ்டோல் ஆரிக்கிள்கள் சுருக்கம் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி வென்றிகுலார் சிஸ்டோல் வென்றிகிள்களின் சுருக்கம் ஜீரோ புள்ளி மூணு வினாடி வென்ட்ரிக்குலர் டயஸ்ட்ரோல் வென்ட்ரிக்கல் விரிவடைதல் ஜீரோ புள்ளி நான்கு வினாடி இதோட நமக்கு இந்த லெசனில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின்ஸ் முடியுது இந்த வீடியோவில் டூ மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இதில் மொத்தம் பதிமூணு கொஸ்டின்ஸ் இருக்குது மற்ற எல்லா லெசனை விட இந்த லெசன் கொஞ்சம் அதிகம்தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த லெசனுக்கு கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மாதிரி ஒவ்வொரு லெசனில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின்ஸ் அப்புறம் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து டென்த்து சயின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கோம் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இதுவரைக்கும் நம்ம சேனல் வெற்றி நிச்சயத்தை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ